போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றத்திற்காக பிரபல நடிகையை பிக்பாஸ் வீட்டிற்கே சென்று போலீஸ் கைது செய்ய போகிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெலுங்கில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஜூனியர் NTR தொகுத்து வழங்குறாரு. சமீபத்தில் அதோட ப்ரோமோ வீடியோ வெளியிடப்பட்டுச்சு. வெளியான அன்னைக்கே பல சர்ச்சைகளுக்கும் உள்ளாச்சு. தெலுங்கு பிக்பாஸில் பங்கேற்கும் 14 பிரபலங்களில் ஒருவரான முமைத்கான் மீது தான் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. நடிகை முமைத்கான் தமிழில் விஜய் நடித்த வில்லு படத்தில் டேடி மம்மி வீட்டில் இல்ல பாடலுக்கும் கந்தசாமி படத்தில் பம்பர கண்ணாலே பாடலுக்கும் நடித்து பிரபலமானவங்க. சமீபத்தில் ஆந்திரா போதைப்பொருள் தடுப்பு போலீஸார் போதைப்பொருள் கடத்தல் மன்னனான கெல்வின் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சிலரை கைது செஞ்சுருக்காங்க. இதில் நடிகைகள் முமைத்கான், சார்மி உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தொடர்புடைய நடிகைகளுக்கு போலீஸார் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நடிகை முமைத்கானுக்கும் போதை கடத்தல் கும்மலோடு தொடர்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டால் பிக்பாஸ் வீட்டிற்கே சென்று ஆந்திரா போலீஸார் கைது செய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுது. விஜய் டிவி நிகழ்ச்சியை பரபரப்பாக்க என்ன வேணும்னாலும் செய்வாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதுவும் உண்மை இல்லை, செட்டப்னு சொல்கிறாங்க. விஜய் டிவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.